விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு விஜயபாஸ்கர் வீட்டில் புதுசாக ரெய்டு நடத்துகிற மாதிரி நீங்கள் நினைக்க வேணாம் ஏற்கனவே பல முறை ரெய்டு நடத்தி ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு கைவறித்ததாக குறிப்பிடப்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் இப்போ மறுபடியும் திமுக வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமாக ஐபிஎஸாக இருந்த கந்தசாமியை வைத்து இப்பொழுது அவர்கள் ரெய்டு நடவடிக்கையை தொடர்ந்து நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே வீரமணி வீட்டில் கேசி வீரமணி வீட்டில் வந்து ரெய்டு விட்டுருக்குறாங்க இது மாதிரி பல அமைச்சர்கள் இப்போ வந்து எல்லா அமைச்சர்களும் நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் என்று சொல்லி விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டுன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் அதிமுகவினுடைய வழக்கறிஞர்கள் அனைவருமே ஒன்று கூடி நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் விஜயபாஸ்கர் நீங்கள் கலங்க வேண்டாம் என்ற ஒரு துணியில் ஒன்று கூடி இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க நாளைக்கு அவர்களுக்கு ஆபத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காது பல அமைச்சர்களுக்கு இப்பொழுது இன்றைக்கு வந்து அறிவிப்பு மணியை அடித்திருப்பார்கள் அந்த வகையிலே தமக்கும் அது மாதிரி வந்துடக்கூடாது என்பதற்காக விஜயபாஸ்கருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கிற பொழுது எல்லோரும் ஒன்று கூடி இந்த நிகழ்வை எதிர்க்கிறார்களாம் இந்த நடவடிக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்து அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பல அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது நடவடிக்கை எடுக்கப்பட்ட பல அமைச்சர்கள் இப்பொழுதும் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அண்ணா திமுக ஆட்சியிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு திமுகவாலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு பல பேர் வந்து அதிமுகவிலே அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள் மாறி மாறி இந்த நடவடிக்கை வந்தாலும் கூட தொடர்ந்து தீர்ப்பு வருவதற்கு காலதாமதம் ஆகிறது சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா குமாரி இந்திரா குமாரிக்கு தண்டனை கிடைத்து அவர்கள் இன்றைய ஆட்சியாளர் ஆட்சியாளர் திமுகவிலே இருக்கிறார் அவர் அதிமுகவில் இருக்கிற பொழுது தவறு செய்தார் இப்பொழுது நீண்ட காலத்திற்கு பிறகு ஏறக்குறைய இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தான் தீர்ப்பு வந்திருக்கிறது அப்படிப்பட்ட தீர்ப்புகள் காலம் கடந்து வருகிற பொழுது இதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே மனோபாவத்திலே தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக கடைசி காலத்திலே வரக்கூடிய தீர்ப்புக்காக இவர்கள் கவலைப்பட போவதில்லை லஞ்ச ஒழிப்புத்துறையாக இருந்தாலும் சரி எந்த தீர்ப்புகளாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட சட்டவிரோத சமூக விரோத நடவடிக்கைகள் என்று வருகிற பொழுது உடனடியாக தீர்ப்புகள் வந்தால் அதை கண்டு அஞ்சுவார்கள் மக்களும் நம்புவார்கள் ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் பொதுவாக பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளாகத்தான் இருக்கிறது மாறி மாறி பழி பழிவாங்கி கொண்டிருக்கிறார்கள் மாறி மாறி தவறும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நிலை இனிமேல் இருக்கக்கூடாது என்பது தான் நம்முடைய விருப்பம்